The Holy Week, the readings are taken from the book of Exodus. அந்த புனித வாரத்தில் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளது. In the Old Testament, the people of Israel were slaves of the Egyptians. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். And God had chosen Moses to deliver his people. ஆண்டவர் மோசேயை இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தெரிந்து கொண்டார். Adam and Eve failed the test because they got distracted. They paid attention to what the devil said. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் வைத்த தேர்வில் தோற்று போனார்கள். ஏன் என்று தெரியுமா? அவர்கள் சாத்தானிடம் அவர்கள் காதுகளை கடன் கொடுத்து பராக்கு பார்த்ததினால் ஏமாந்தார்கள். And their attention to what the devil said opened the door of their destiny. அவர்கள் அந்த சாத்தான் சொன்னதை கேட்டதினால் அவர்களுடைய தலையெழுத்தே அங்கு மாறி போனது. Let me teach you, before I teach this, let me put some foundation why you must be attentive. இதே நம்ம இந்த அன்பை பற்றி கத்துக்கிட்டதுக்கு முன்னால இன்னும் கூட உங்களுக்கு ஒரு அடிப்படை அடித்தளம் தேவைப்படுகிறது. ஏன் நீங்க இந்த இறைவார்த்தையை கேட்கணும் அப்படிங்கறத சொல்லி தரேன். How many of you want healing in your body? எத்தனை பேர் உங்க உடல்ல எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படி நீங்க வந்திருக்கீங்க? Okay, there are four things to get healing in your body. நாலு காரியங்கள் இருக்குது உங்களுக்கு உடல் சுகமாகணும்னு சொன்னா. Open to Proverbs chapter 4. பிள்ளை என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, நான் சொல்வதை கவனி. The word of God says pay attention to my word. ஆண்டவர் என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு கவனி என்று சொல்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Now when the doctor gives you a report, are you paying attention to the doctor's report? மருத்துவர் ஒரு மருத்துவ அறிக்கையை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதை கவனத்தோடு பார்க்கின்றீர்களா? Are you paying attention to the sickness in your body? உங்களுடைய உடம்பில் நோய் இருந்தால் அதற்கு நீங்கள் அதற்கு கவனம் செலுத்துகின்றீர்களா? நோயை பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்கிறீர்களா? Are you paying attention to your problems? உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களா? And what is God saying? கடவுள் என்ன சொல்கிறார்? Pay attention to the preacher. How he looks, how he's dressed up, and how he speaks. போதகரை கவனித்துக் கொள்ளுங்கள், அவர் எப்படி உடுத்தி இருக்கிறார், எப்படி நிற்கிறார், எப்படி பேசுகிறார் என்று. Now what is God's word saying? Pay attention to my okay. ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடு. I'm going to give you an example which happens in Bombay, not in Nagarkoil. நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க போகின்றேன், அது இங்கு நடந்ததல்ல, பாம்பேயில் நடந்தது. A child is doing the homework. ஒரு குழந்தை மாணவி வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறாள். And at the same time the TV is also on. அந்த அதே சமயத்துல அங்க டெலிவிஷன் ஓடிட்டு இருக்குது. So the child is watching TV and doing homework as well. அந்த குழந்தை டிவியை பார்த்துக்கொண்டு தன்னுடைய ஹோம்வொர்க்கையும் எழுதி கொண்டிருக்கிறது. It doesn't happen here, it happens in Bombay. Here nobody is watching TV. இங்கெல்லாம் நீங்கெல்லாம் அப்படி கிடையாது, பாம்பேல தான் அப்படி. Praise the Lord. Praise the Lord. Now when the child is watching TV and doing the homework, is the attention completely on the homework or is it divided? ஒரு குழந்தை டிவியையும் பார்த்துக்கொண்டு அந்த வீட்டு பாடத்தையும் எழுதி கொண்டிருந்தால் அவள் வீட்டு பாடம் எழுதுவதில் முழு கவனம் இருக்குமா அல்லது கவனச்சிதறல் இருக்குமா? So when you are paying attention to God's word and a woman walks in, is your attention 100% on the word or is it divided? இறை வார்த்தை போதிக்கப்படும் பொழுது யாராவது இங்கு வந்தால் அவர்களை இப்படி பார்த்தீர்கள் என்றால் இறை வார்த்தையில் 100% உங்களுக்கு கவனம் இருக்குமா? Or you are looking here and thinking about the kitchen, what you are going to cook in the evening, your attention is on God's word or is it divided? இங்க வந்து இருந்துட்டு சாயங்காலம் போய் என்ன சமைக்கலாம் அப்படி சொல்லி நீங்க யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா இறை வார்த்தையில கவனம் இருக்குமா? So ask yourself, is your attention on God's word 100%? இப்ப நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க, இறை வார்த்தைய 100% நீங்க விழிப்பா கேட்டுட்டு இருக்கீங்களா? If your attention is divided, the other part
is in the hands of the devil, he will play a dirty game and destroy your life. உங்களுடைய இந்த கவனம் பாதி கவனம் இங்கிருந்து சிதறி விட்டால் அது சாத்தானின் கையில் இருக்கும். அவன் உங்களுக்கு எதிராக ஆயுதங்களை தயார் செய்து கொண்டிருப்பான். First, pay attention. Two. முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டும். இரண்டாவது, incline your ears to my saying. நீங்கள் உங்கள் காதுகளை நான் என்ன சொல்கிறேனோ. 20 seconds. பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, நான் சொல்வதை கவனி. 20 and 21. உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. Incline your ears to my saying. உங்கள் காதுகளை நீங்கள் இந்த இறை வார்த்தை கேட்பதற்கு வசதியாக அதை திருப்பி வையுங்கள். The word incline means to bend. உங்களுடைய காதுகள் அந்த இறை வார்த்தையை கவனமுடன் அது நகோட்டசன் கேட்கட்டும். நகோட்டசன் say you bend your ears while you are hearing. ஆண்டவர் இந்த காதை இப்படி வளை என்று சொல்லவில்லை. It means when you hear my word, submit to my word, make my word your highest priority, highest authority in your life. நீங்கள் இறை வார்த்தையை கேளுங்கள் என்றால் காதை மடக்குவது கிடையாது, மாறாக அந்த இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் முதல் பிரையாரிட்டி, முதல் நீங்கள் கொடுக்க வேண்டிய அதற்குள்ள இடம், முதல் இடமாக என் வாழ்க்கை அதன்படிதான் நான் வைத்துக் கொள்வேன் என்ற எண்ணத்தோடு கேளுங்கள். Depend, rely, trust and put your faith and confidence in my word. நீங்கள் அதில் சார்ந்திருக்க வேண்டும், முழு மனதை நீங்கள் செலுத்த வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். Third. மூன்றாவது, keep my word before your eyes. இந்த இறை வார்த்தையை உங்கள் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் வைக்க வேண்டும். Do we keep the word of God before our eyes or the problem before our eyes? நாம் எப்போ நம்முடைய இந்த இறை வார்த்தையை கண்ணுக்கு முன்னால வைக்கிறோமா, அல்லது நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய கண்ணுக்கு முன்னால நம்ம வைக்கிறோமா? எதை வைக்கிறோம்? Problem. So what is God saying? கடவுளானால் என்ன சொல்கின்றார்? Keep my word before your eyes. உன் கண்ணுக்கு முன்னால் என்னுடைய இறை வார்த்தையை நீ வை என்று சொல்கின்றார். You know what you must do? You must take the promises of God, write in a piece of paper and keep it before your eyes. Put it on the wall, stick it on the wall, keep it on the table, wherever you are, and keep on looking and reading it again and again. That word has the power to heal you. ஆண்டவருடைய இறை வார்த்தையை நீங்கள் நோட்டிலோ அல்லது பேப்பரிலோ எழுதி நீங்கள் நடக்கின்ற இடத்தில் சுவரில் ஒட்டி வையுங்கள், உங்கள் கண்கள் காணுகின்ற இடத்தில் ஒட்டி வையுங்கள், உங்களுடைய மேசையிலே வையுங்கள். நீங்கள் நடக்கும் போதும், நீங்கள் உட்காரும் போதும், நீங்கள் எங்கு நின்றாலும் அதை திரும்ப திரும்ப நீங்கள் வாசியுங்கள். அவ்வாறு வாசிக்கும் போது உங்கள் உடல் நோய் சுகமாகும். Keep them before the eyes of your mind. உங்கள் கண்கள் பார்க்கக்கூடிய இடத்தில், உங்கள் எண்ணங்கள் சிதறாமல் இருக்கக்கூடிய இடத்தில், உங்கள் எண்ணங்களுக்கும் கண் உண்டு, அந்த இடத்தில் இந்த இறை வார்த்தைகளை வையுங்கள். Man has been designed by God that he can store anything and everything in his mind. ஆண்டவர் மனிதனை எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றார்? எதையும் அவன் தன்னுடைய எண்ணத்தில் சேமித்து வைக்கும்படியாக உருவாக்கி இருக்கின்றார். Example. உதாரணமாக, 5 years back, 5 வருடங்களுக்கு முன்னால், this sister insulted me. இந்த சகோதரி என்னை அலட்சியப்படுத்தினார்கள். Even after 5 years, 5 வருடங்களுக்கு பிறகும், I remember the color of the saree, the date, the time and everything, and what she said, that also I remember. இந்த சகோதரி உடுத்தி இருந்த புடவை, அதனுடைய நிறம், அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் சொன்ன நேரம், அவர்கள் சொன்ன இடம், அவர்கள் சொன்ன கிழமை எல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது. And that is why you can remember who has hurted you, who has done wrong to you. You can remember very well, but when it comes to God's word, you can't remember. அதனால் தான் உங்களை யார் காயப்படுத்தினார்கள், உங்களை யார் குறை சொன்னார்கள், உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுத்தார்கள், அது எல்லாவற்றையும் உங்களுக்கு இந்த எண்ணத்தில் பதித்து வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இறை வார்த்தை தெரியாது. That means you don't have a bad memory, you have made something else your first priority. அதை எதை காட்டுகின்றது என்றால், உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை என்ற
கிடையாது. மாறாக நீங்கள் வாழ்க்கையிலே எதற்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள் என்பதை காட்டுகின்றது. கரெக்ட், சரியா? Do you keep God's word in the eyes of your mind? நீங்க உங்க எண்ணத்துல இறை வார்த்தையை நீங்கள் வைக்கின்றீர்களா, பதித்து வைக்கின்றீர்களா? Or are you keeping your sickness in your mind? உங்களுடைய நோயை பதித்து வைத்திருக்கிறீர்களா? இறை வார்த்தையா உங்களுடைய நோயா? Disease. Then he says fourth thing: one, pay attention; two, incline your ears; three, keep it before your eyes; fourth, let it not depart out of your heart. நான்காவதாக உங்கள் இதயத்தை விட்டு அது அகலாது இருக்கட்டும். முதலில் இறை வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், அதை இதயத்தில் உங்கள் செவிகளிலே சரியாக கேட்க வேண்டும், எண்ணத்தில் பதித்து வைக்க வேண்டும், இதயத்தை விட்டு விலகாது இருக்க வேண்டும். How does things enter your heart? எப்படி காரியங்கள் எல்லாம் உங்கள் இதயத்துக்குள் பதிகின்றது, நுழைகின்றது? Because what is in your heart will come out of your mouth. உங்கள் உள்ளத்தில் இருப்பதே உங்கள் வாய் பேசும். How do I know what's in your heart? உங்கள் இதயத்தில் என்ன இருக்கின்றது என்று எனக்கு எப்படி தெரியும்? When you open your mouth and speak words, I know what's in your heart. உங்கள் வார்த்தையை நீங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசும்போது உங்கள் இதயத்தில் என்ன இருக்கின்றது என்று எனக்கு தெரியும். Your five senses are the gateways for things to enter your heart. உங்களுடைய ஐந்து புலன்களும் இந்த காரியங்கள் எல்லாம் நுழைவதற்கு வழியாக இருக்கின்றது. Let me give an example. ஒரு உதாரணம் சொல்கிறேன். This is morning news brought to you live from Nagarkoil. இது காலை செய்தி நாகர்கோயில். Speak like a news woman, come on. This is a live news brought to you live from Nagarkoil. இந்திய செய்திகள் நாகர்கோயில் இருந்து வாசிக்கிறோம். It has been brought to the notice strange things are happening in Nagarkoil. நாகர்கோயிலில் அதிசயமான காரியங்கள் நடக்கின்றது. Young girls are going to the college and by the time they are coming back they are found to be missing. இளம் பெண்கள் கல்லூரிக்கு செல்கின்றார்கள், ஆனால் அவர்கள் திரும்பி வரும்போது மாயமாய் மறைந்து விடுகிறார்கள். And some of the young beautiful ladies are also found missing and there is a big question mark in Nagarkoil. அதே போல் அழகான இளம் பெண்களும் காணாமல் போகின்றார்கள். எனவே நாகர்கோயிலில் இது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. Till now only 340 women are found to be missing. இப்போது 340 இளம் பெண்கள் தான் காணாமல் போயிருக்கிறார்கள். And just yesterday 325 were found, their bodies damaged and they were murdered. 25 பெண்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன, ஆனால் அவர்களுடைய உடல்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு அவைகள் காயப்படுத்தப்பட்டு அவைகள் கொலை செய்யப்பட்டுள்ளன. But you don't have to worry, the police are doing everything possible and they are going to catch the murderer. போலீஸ் அவர்கள் எடுக்க வேண்டிய எல்லா நடவடிக்கையையும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சீக்கிரத்தில் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். And just now the news came, yesterday there was a retreat in Nagarkoil and 20 ladies who had come here, they did not reach home, they were found missing. This morning their bodies were found. இந்த நாகர்கோயில் பட்டணத்திலே ஒரு தியானம் நடக்கின்றது. அங்கு 25 பெண்கள் வந்தார்கள், அதில் சிலரை காணவில்லை, அவர்களுடைய உடல் தான் கிடைத்தது. That's the end of the news. Have a beautiful day and a good night's sleep. இதுதான் இந்த செய்தி. நீங்கள் மகிழ்ச்சியாக தூங்க செல்லலாம், நல்ல இரவு. Will you have good night's sleep? இந்த இரவு உங்களுக்கு நல்ல தூக்கம் வருமா? இந்த செய்தியை கேட்டபின் நீங்கள் நன்றாக தூங்குவீர்களா? Now what are you going to think? நீங்க என்ன நினைச்சிட்டு தூங்க போவீங்க? Let's say you are going out of this place in the evening. நீங்க இன்னைக்கு சாயங்காலம் இந்த இடத்தை விட்டு போறீங்க. And I am a stranger, you don't know me. நான் ஒரு புதுசான ஆளு, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. And I am standing on the road. நான் அப்படி ரோட்ல நிக்கிறேன். And I am giving her a stare with my marks all over, scars and all that. Do I look dangerous? Yes. Now when I'm looking at her, what will come into her mind? Might be this fellow is the murderer. She will start running. அப்போது நான் அங்கே நின்று கொண்டு இவ்வாறு முறைத்து பார்த்து கொண்டிருந்தேன் என்றால், என் முகத்தில் உள்ள தழும்புகள் இதை எல்லாவற்றையும் பார்த்து நிச்சயமாக இது ஒரு கொலைக்காரன் தான் என்று நினைத்து பயந்து ஓடுவார்கள். Why is she having fear of me? ஏன் என்ன பார்த்து அவங்களுக்கு பயம்? Because something has entered her heart. என்னுடைய இதயத்தில் ஆல்ரெடி
ஏற்கனவே ஏதோ இப்படிப்பட்ட செய்தி நுழைந்திருக்கின்றது. She heard the news. காதல அந்த செய்தி கேட்கப்பட்டது. She saw the dead bodies of the woman showed on the news. டெலிவிஷன்ல நியூஸ் கேட்கும்போது அங்கே இந்த இறந்த பெண்களுடைய உடலை கண்ணால பார்த்தாங்க. At night, what kind of dreams will come for her? ராத்திரி தூங்கும்போது எப்படிப்பட்ட கனவுகள் எல்லாம் வரும்? Whatever you see, whatever you hear, whatever you touch, it enters your heart. உங்கள் கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, கையால் தொட்டு உணர்வது எல்லாம் உங்கள் இதயத்திற்குள் செல்லும். What are you speaking again and again is entering your heart. திரும்ப திரும்ப நீங்கள் எதை பேசுகின்றீர்களோ அது உங்கள் இதயத்துக்குள் நுழையும். So when you are studying God's word and planting in your heart, the devil will put thoughts in your mind to get that word out of your heart. உங்கள் இதயத்திலே நீங்கள் இறை வார்த்தையை ஊன்றி வைக்கும்போது சாத்தான் பலவிதமான சிந்தனைகளை கொடுத்து அந்த இறை வார்த்தையை திருடி கொண்டு போக பார்ப்பான். So four things. Pay attention. முதல் நீங்கள் கவனிக்க வேண்டும். Make the word of God your first priority. உங்கள் வாழ்க்கையிலே இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். Believe in the word. Put your trust and confidence in the word. உங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அந்த இறை வார்த்தையில் நீங்கள் வைக்க வேண்டும். Third, keep the word before the eyes of your mind. உங்களுடைய எண்ணத்தின் கண்களுக்கு முன்னால் அந்த இறை வார்த்தையை வைக்க வேண்டும். Remember that word. அந்த வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். Focus on that word. அந்த வார்த்தையிலே நீங்கள் உங்கள் கண்களை பதிய வைக்க வேண்டும். Magnify that word. அந்த வார்த்தைகளை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டும். Believe that word. அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டும். And the fourth, let not that word depart out of your heart. உங்கள் இதயத்தை விட்டு அந்த வார்த்தைகள் பிரியாது அகலாது இருக்கட்டும். Even if the devil is putting thoughts which is contradicting to God's word, you open your mouth and keep speaking God's word. சாத்தான் அந்த இறை வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்தால் கூட உங்கள் வாயை திறந்து நீங்கள் இறை வார்த்தையை பேசுங்கள். Praise the Lord. Praise the Lord. When you do these four things, நீங்கள் இந்த நான்கு காரியங்களையும் செய்தால், the Bible says, வேதாகமம் சொல்கிறது, just read the next verse, their life to those who find them. Their life to those who find them. Their life to those who find them. அந்த இறை வார்த்தைகளை பிள்ளாய் என் வார்த்தைகளுக்கு செவி கொடு. நான் சொல்வதை கவனி. உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும். உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும். அவர்களுக்கு உடல் நலமும் தரும். Is it given there? Their life only to those who find them. So you don't find the word of God in your heart, no life coming, only death. இறை வார்த்தையை தேடி கண்டுபிடிப்பவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும். ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்காவிட்டால் எப்படி வாழ்வு கிடைக்கும்? So if you are sitting there and saying, Jesus, you will heal me, no word in your heart, no healing is coming. நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவே எனக்கு சுகம் தாரும் என்று சொன்னாலும் இறை வார்த்தை உள்ளே இல்லை என்றால் சுகம் இல்லை. And the word is saying, their life to those who find them and health to all their flesh. இந்த இறை வார்த்தை என்ன சொல்கின்றது? அது அவர்களுக்கு, இந்த இறை வார்த்தையை தேடி பெறுவோருக்கு உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும். So ask yourself, is the word in your heart? இப்போ நீங்க உங்களே கேட்டு பாருங்க, இறை வார்த்தை உங்க இதயங்களுக்கெல்லாம் இருக்குதா? So if you do step number 1, paying attention, it will open to step number 2. You will be able to keep that word as your highest authority. When you do முதல் படியை நீங்கள் செய்தால் அது இரண்டாவது படிக்கு வழிவகுக்கும். இறை வார்த்தையை வாசிப்பது, அதன் பின்பு அதற்கு முதலிடம் கொடுப்பது. முதல் படியில் நுழைந்தால் அது இரண்டாவது படிக்கு வழிவகுக்கும். When you do step number 2, that step number 2 will open to step number 3, where that word will become flesh, where you will begin to see the image of what the word is saying. நீங்க அதற்கு மூன்றாவது, இந்த இரண்டாவது படியை நீங்கள் செய்தால் மூன்றாவது படிக்கு அது கதவை திறக்கும். அப்போது நீங்கள் இந்த வார்த்தையின் அது எவ்வாறு வாழ்வாகின்றது, அந்த வார்த்தை ஃப்ளஷ் எவ்வாறு அதற்கு உயிர் வருகின்றது என்று உங்களால் அதை உருவகப்படுத்தி பார்த்து அதன் மூலமாக உங்கள் விசுவாசம் வளர்ந்து உங்களுக்கு அது பயனளிக்கும். Just as you have images in your mind of the threats that the devil is giving you and you are worried and thinking about that again and again and again, what is the picture in your mind? Negative picture.
உங்களுக்கு இயல் எண்ணத்தில் கொடுப்பான் அதை நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கும் போது உங்களுக்கு நோய்கள் தான் உண்டாகும் you are thinking the negative thoughts again and again and again and again and the picture is formed in your mind and now that picture has entered your heart நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை திரும்ப 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 நீங்கள் அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது அந்த எதிர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கும் அந்த உருவங்கள் அந்த படங்கள் உங்கள் இதயத்துக்குள் நுழைந்து அங்கு அது பதிய ஆரம்பிக்கும் Praise the Lord. Praise the Lord. If anybody wants to know your future, the next verse speaks about your future. உங்கள் எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த இறை வசனம் அதை பற்றி பேசுகின்றது. He is saying, keep your heart with all vigilance, for out of it flows the issues of life. விழிப்பாய் இருந்து உன் இதயத்தை காவல் செய் ஏனெனில் அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் So if you want to know your future check what is in your heart உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் இதயத்தில் என்ன இருக்கின்றது என்று இப்போது நீங்கள் அதை கண்டுபிடியுங்கள் Decisions and actions are taken according to what is in your heart முடிவுகளும் செயல்பாடுகளும் எவ்வாறு எடுக்கப்படுகின்றது என்றால் உங்கள் இதயத்தில் எதை நீங்கள் நிறைத்து வைத்திருக்கின்றீர்கள் அதன்படிதான் முடிவுகளும் செயல்பாடுகளும் எடுக்கப்படுகின்றன Keep your heart with all vigilance for out of it flows the issues of life விழிப்பாய் இருந்து உன் இதயத்தை காவல் செய் ஏனெனில் அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் So if you want to know your future check what is in your heart உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் இதயத்தில் என்ன இருக்கின்றது என்று இப்போது நீங்கள் அதை கண்டுபிடியுங்கள் Decisions and actions are taken according to what is in your heart முடிவுகளும் செயல்பாடுகளும் எவ்வாறு எடுக்கப்படுகின்றது என்றால் உங்கள் இதயத்தில் எதை நீங்கள் நிறைத்து வைத்திருக்கின்றீர்கள் அதன்படிதான் முடிவுகளும் செயல்பாடுகளும் எடுக்கப்படுகின்றன Now we run a rehab center in Goa நாங்கள் கோவாவிலே ஒரு குடி வியாதி போதை பொருள் அடிமைப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு இல்லம் வைத்திருக்கின்றோம் Now these people are drug addicts and alcoholics அங்க இருக்கின்ற மக்கள் போதை பொருளுக்கும் குடி வியாதிக்கும் அடிமையாகி போனவர்கள் So what is in their heart அவர்கள் இதயத்தில் என்ன இருக்கின்றது The desire to take alcohol and drugs அவர்கள் இதயத்திலே குடிக்க வேண்டும் போதை பொருட்களை உட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கின்றது So what do we do நாங்கள் என்ன செய்கின்றோம் We feed them with the word of God day and night இரவும் பகலும் இறை வார்த்தை என்ற உணவை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றோம் Day and night we make them repeat the word by heart நாங்கள் இரவும் பகலும் அவர்களை இறை வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்படியாக செய்கின்றோம் Now when they keep on repeating the word of God by heart again and again their heart is getting filled with God's word அவர்கள் திரும்ப திரும்ப இந்த இறை வார்த்தையை படித்து அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது என்ன நடக்கின்றது அவர்கள் இதயத்திலே அந்த வார்த்தை நிரம்பி 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 மேலே வருகின்றது Now what happens to the desire of alcohol இப்போது அந்த குடிக்க வேண்டும் போதை பொருள் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்துக்கு என்ன நடக்கின்றது Can I have a bottle empty okay Let's say this is a colored water. இது வந்து ஒரு கலரா இருக்கிற தண்ணின்னு வெச்சுக்கலாம். It is black in color. இது வந்து கருப்பு கலர்ல இருக்குது. I keep this bottle under a running water. I open the cap and the water is going inside from a running tap. நான் இத திறந்து ஒரு குழாயில இருந்து தண்ணி விழக்கூடிய அந்த இடத்துல இந்த பாட்டில நான் வைக்கிறேன். The water is going in. அந்த தண்ணியானது இந்த திறந்த பாட்டில் வழியா விழுந்துட்டே இருக்கு clean water is going in அது நல்ல சுத்தமான தண்ணி இதுக்குள்ள இது உள்ள இருக்குது கருப்பா இருக்கு ஆனா இங்க இருந்து விழுறது நல்ல தண்ணி விழுந்துட்டே இருக்கு after some time what will be the color of the water கொஞ்ச நேரம் கழிஞ்ச பிறகு இந்த இந்த தண்ணியோட கலர் எப்படி இருக்கும் will the black water be black water ஆ இருக்குமா it will all go out இந்த தண்ணி விழுந்து 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 என்ன ஆகும் that's what god's word says when you feed yourself with god's word that god's word will destroy the bad habit in you and
renew your mind and help you to live a godly life. அதே மாதிரி தான் இறை வார்த்தைய நம்ம நிறைக்க நிறைக்க நம்முடைய இதயத்துல நிறைக்க நிறைக்க நமக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் எதிர்மறை சிந்தனைகளும் மாறி போகும். நாம் புதிய மனிதனாக மாறுவோம். Praise the Lord. Praise the Lord. Are you understanding? புரியதா எல்லாத்துக்கும்? But if a person is not studying God's word by heart, that black water will remain inside of you and destroy you. ஆனால் இறை வார்த்தையை ஒருவர் மனப்பாடம் செய்யாமல் இருந்தால் எப்படி இந்த பாட்டில் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணி இருக்குதோ அது போல இங்கே இருக்கின்ற அந்த அழுக்குகள் எல்லாம் அவ்வாறே இருந்து மனிதனை அழித்து விடும். When I was in Bombay, I used to have a Bible classes. நான் பாம்பேயில் இருக்கும்போது இந்த விபிலிய வகுப்புகள்லாம் எடுத்தது உண்டு. And there was this woman who used to come for the Bible classes. அங்கே ஒரு பெண்மணி இந்த பைபிள் கிளாஸ்க்கு வருவார்கள். And then after she came to know that she has got a cancer in her intestine. அந்த பெண்மணிக்கு குடல்ல கேன்சர் புற்றுநோய் இருந்தது. She went for chemotherapy. அவங்க கீமோதெரபின்னு சொல்லக்கூடிய அந்த கேன்சருக்குள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. She is much fairer than this sister. அவங்க இந்த சகோதரியை காட்டிலும் ரொம்ப கலரா இருந்தாங்க. But after taking chemotherapy, she became much darker than me. அவங்க அந்த கீமோதெரபிங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன காட்டிலும் அவங்க ரொம்ப கருப்பா போயிட்டாங்க. I saw her after 6 months. 6 மாசத்துக்கு பிறகு நான் அவங்கள பார்த்தேன். When I saw her, I began to cry. அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப அழுகையா வந்து அழ ஆரம்பிச்சேன். She was one of the best student. அவங்க ஒரு முதல் தரமான மாணவி. And I began to question the Lord and I said, God, she's doing all the 4 things. ஆண்டவரே, இந்த நான் சொன்ன இந்த 4 காரியங்களை இந்த சகோதரி செஞ்சாங்களே அப்புறம் ஏன் இப்படி? Then why is she not getting healed? இந்த சகோதரி ஏன் இவங்களுக்கு சுகம் ஆகல? The Lord said she has not yet kept my word before our eyes. அப்போ கடவுள் சொன்னார் என்னுடைய வார்த்தையை இந்த சகோதரி கண் முன்னால் வைக்கவில்லை என்று சொன்னார். She is speaking God's word, but at the same time in her mind there is fear of death. அவர்கள் இறை வார்த்தையை பேசுகின்றார்கள் ஆனால் அவர்கள் எண்ணத்தில் என்ன இருக்கின்றது? சாவு என்ற பயம் இருக்கின்றது. So the Lord quickly reminded me of Abraham. அப்போது ஆண்டவர் எனக்கு சீக்கிரமாக ஆபிரகாமை பற்றி ஞாபகப்படுத்தினார். How God had to show Abraham the stars for him to remember the promise of God. கடவுளுக்கு ஆபிரகாமிடம் அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் காட்டி அவருடைய எதிர்கால சந்ததியை பற்றி கூற வேண்டி இருந்தது. How God had to show him the sand to make him remember the promise of God. அவருக்கு ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த கடல் மனதை எல்லாம் காட்டி அவருடைய சந்ததி எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல வேண்டி இருந்தது. In the same way, the Lord asked me to give her the picture that she can keep before her eyes, look at it and remember the promise of God. அப்போது ஆண்டவர் என்னிடம் சொன்னார், அந்த சகோதரிக்கு அப்படியான ஒரு உருவகத்தை நீ காட்டு, எனவே அவள் அதை பார்த்து தன்னுடைய எண்ணத்திலும் இதயத்திலும் அதை பதித்து வைத்துக் கொண்டு சுகமாகட்டும் என்று சொன்னார். I asked that lady, do you have any photograph of you when you were healthy? நான் அந்த சகோதரிடம் கேட்டேன், நீங்க நல்ல சுகமா இருக்கும்போது எடுத்த போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா என்று கேட்டேன். She said, I've got plenty of photographs. அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் நிறைய இருக்கின்றது என்று. I said, take them out of your album. நான் சொன்னேன், உங்க ஆல்பத்துல அதை ஒட்டி வச்சிருந்தா அதை அவ்வளவு எடுங்க அப்படின்னு சொன்னேன். Put it on different walls. அதை கொண்டு நீங்கள் இருக்கக்கூடிய அறையில ஒவ்வொரு இடத்துலயும் அதை ஒட்டி வையுங்கள் என்று சொன்னேன். And under every photograph, write down the scriptures of healing. ஒவ்வொரு படத்திற்கு அடியிலும் குணமளிக்கும் வார்த்தைகளை நீங்கள் எழுதி வையுங்கள் என்று சொன்னேன். Every time you look at the picture of yourself when you were healthy, tell yourself, thank you Lord, you are giving me back the body like this, and I thank you that my body is completely restored and I'm healed and I'm healthy just like this person in the photograph. அந்த ஒவ்வொரு முறையும் அந்த போட்டோவை பார்க்கும்போது அந்த இறை வார்த்தையை வாசித்து, ஆண்டவரே, இந்த போட்டோவில் இருக்கிற மாதிரி நீர் என்னை சுகப்படுத்தி இருக்கிறீர், மீண்டும் என்னை கட்டி எழுப்பியிருக்கின்றீர், எனக்கு நலம் தந்திருக்கின்றீர், இந்த வார்த்தை எனக்கு சுகம் அளித்தது, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லும்படியாக சொன்னேன். I said, just as you have got a doctor's report which says cancer, take that same report and remove that word cancer and write down with your hand, I am healed by the wounds of Jesus. மருத்துவர் கொடுத்த அந்த மருத்துவ அறிக்கையை நீங்கள் எடுத்து அங்கு உங்களுக்கு கேன்சர் இருக்கின்றது என்று எழுதியிருந்த இடத்தில் அதை அழித்து விட்டு நீங்கள் எழுதுங்கள், எனக்கு சுகமாகிவிட்டது,
என்று அதை எழுதுங்கள் என்று சொன்னேன். Stick it on the wall and look at it and say, Lord, I've kept it before my eyes and it's in my heart. அதை நீங்கள் ஒரு சுவரில் ஒட்டி வைத்துக்கொண்டு ஆண்டவரே இது என் கண் முன்னால் இருக்கின்றது, இது என் இதயத்தில் இருக்கின்றது என்று சொல்லுங்கள் என்று சொன்னேன். Within 1 month she was completely healed. ஒரு மாதத்தில் அந்த சகோதரி பூரண சுகமடைந்தார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Today that same lady is such a blessing. When people are suffering from any incurable disease, she is teaching them, this is what I did, this is how I prayed, and this is how my God healed me, because it's given in Proverbs chapter 4 verse 20, I did what is given in the word and I have received my healing. அந்த சகோதரி இன்று பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றார்கள். யாருக்கெல்லாம் குணமாக முடியாத வியாதி இருக்கின்றதோ அவர்களிடத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நீதிமொழிகள் 4:20 சொன்னதை நான் எழுதி வைத்தேன், என் கண் முன்னால் வைத்தேன், நான் வாசித்தேன், இதயத்தில் பதித்தேன், நான் நன்றி சொன்னேன், ஆண்டவர் எனக்கு சுகமளித்திருக்கிறார், உங்களுக்கும் சுகமளிப்பார் என்று சொல்லி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றார்கள். Tell me, what do we do? We do exactly opposite to what is given in the word. நீங்கள என்ன செய்றீங்க? இந்த இறை வார்த்தை சொல்வதற்கு எதிர்மறையாக நேர்மாறாக செய்கின்றீர்கள். Yes or no? ஆமாவா இல்லையா? Yes. Hello, yes or no? ஆமாவா இல்லையா? Because if you do not have the word in your heart, then you have the words of the doctor, you have the words of sickness, you have the words of death, you have the words of worry and fear, and that is going to kill you. உங்களுக்கு இறை வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இல்லை என்றால் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கின்றது? மருத்துவர் சொன்ன வார்த்தைகள், உங்கள் நோயை பற்றிய வார்த்தைகள், உங்களுடைய கஷ்டங்களை பற்றிய வார்த்தைகள், இறப்பை பற்றிய வார்த்தைகள், பயத்தை பற்றிய வார்த்தைகள், இவைதான் நிறைந்திருக்கின்றது. அவை உங்களை அழித்துவிடும். This is how we learn the word of God. இப்படித்தான் நாம் இறை வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We not only heard, நாம் வார்த்தையை கேட்க மட்டும் செய்யவில்லை, we applied it. நாம் அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினோம். Many people feel knowledge is good. நிறைய பேர் நினைக்கிறாங்க அறிவு தான் நல்லதுன்னு சொல்லி. Knowledge will save me. அறிவு என்னை காப்பாற்றும். Knowledge can never save you. ஆனால் அந்த அறிவு உங்களை காப்பாற்ற முடியாது. Only the knowledge applied can save you. அந்த அறிவு அதை நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் அது காப்பாற்றும். So the word of God hearing cannot heal you. அந்த இறை வார்த்தையை கேட்பது மட்டும் உங்களுக்கு சுகம் கொடுத்து விடாது. But the word of God heard and done will surely heal you. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் உங்களுக்கு நிச்சயமாக சுகம் கிடைக்கும். So coming to church, some people say, you know, I go to church every day. நான் தினமும் கோயிலுக்கு போறேன் அப்படி சொல்வாங்க. I pray to God every day. நான் தினமும் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன் சொல்வாங்க. I say the rosary every day. நான் தினமும் ஜெபமாலை சொல்றேன் சொல்வாங்க. But nothing good has happened in my life. ஆனா என் வாழ்க்கையில அப்படி நல்லது நடந்ததே இல்லையே. I also tell them. நானும் சொல்றேன். I go to the garage every day. நான் தினமும் garage workshop-க்கு போறேன். But till today I have not become a mechanic. நான் அப்படி தினமும் போனாலும் நான் ஒரு பெரிய மெக்கானிக்கா மாறலையே. When will you become a mechanic? எப்படி நீங்க ஒரு மெக்கானிக்கா மாற முடியும்? When you start doing the work. நீங்க அந்த வேலையை செய்து அதை நீங்க பழகி படிச்சிட்டாதான். Just going to the garage and sitting there you don't become a mechanic. அப்படி ஒரு work நடக்கிற இடத்துல போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா பார்த்துட்டு இருந்தா ஒண்ணும் நான் அப்படி ஆகிட முடியாது. So also coming to church and listening to God's word and not doing will not change anything. அதே மாதிரி தான் கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இறை வார்த்தையை காதுல கேட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு ஒண்ணுமே செய்யலனா ஒண்ணும் நடக்காது. Now do you understand where you have gone wrong? எங்க நம்ம தப்பா போய் இருக்கோம், வழி மாறி போய் இருக்கோம்ங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்களா? So will you do the correction? இப்போ நம்ம அத திருத்திக்கலாமா? Good. Now let's start with love. இப்போ நம்ம அன்பை பத்தி படிக்க ஆரம்பிப்போம். So we were talking about Passover. நம்ம வந்து பாஸ்கா அதை பத்தி பேசிக்கொண்டிருந்தோம். Now God had told Moses. ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார், that I'm going to send one more plague. நான் இன்னும் ஒரு கொள்ளை நோயை அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். And in this plague all the first born male child is going to die in Egypt. அப்போது அவர் சொன்னார், எகிப்தில் உள்ள எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் இறந்து போவார்கள் என்று சொன்னார். But for the people of Israel I have made a provision. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் நான் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன்.
they will cut a lamb and take the blood and put it on the doorpost, and when the angel of death will see that blood on the doorpost, he will not enter the house, but he will pass over the house. Anal egyptiyargal veettukku kolvadharku inda manadudar sellum bodhu israel makkal veettile avargal oru aattai adithu adanudaiya rathathai eduthu andha nilayile thadavi irundal andha kolvadharkaga varakoodi andha manadudar israel மக்கள் வாழுகின்ற வீட்டை கடந்து அவர்கள் எகிப்தியர் வீடுகளுக்கு செல்வார்கள் என்று சொன்னார். So on that night every first born male child died in the house of the Egyptian, but not one died in the house of the Israelites because they obeyed the word of God. அந்த இரவிலே என்ன நடந்தது? எகிப்தில் உள்ள எல்லா மக்களுடைய தலைபேரான ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்கள் வீடுகளிலே ஒருவர் கூட சாகவில்லை. ஏன் தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள், அதன்படி அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். Praise the Lord. So Jesus is the Passover lamb in the New Testament. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுதான் அந்த பாஸ்கா ஆடு. And Jesus knew his death had come close. ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் அவருடைய இறக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டது என்று. And Jesus also knew that the very people with whom he was staying for 3.5 years, every one of them would desert him. ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் 3.5 வருடங்களாக யாரோடெல்லாம் அவர் நடந்து திரிந்தாரோ அவர்கள் எல்லோரும் அவரை விட்டு போய் விடுவார்கள் என்று. Everyone would abandon him. எல்லோரும் அவரை கைவிட்டு விட்டு ஓடி வருவார்கள் என்று தெரியும். But yet the word of God says he loved them to the end. ஆனாலும் கூட வேதாகம் என்ன சொல்கின்றது? இறுதி வரை அவர் அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார் என்று. How would you feel when your somebody close to you with whom you are having a very good relationship is going to betray you? உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நீங்கள் அன்பு செய்த ஒருவர் உங்களை காட்டி கொடுப்பார் என்றால், மறுதளிப்பார் என்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? Come on. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? Will you be able to continue to love that person? அவங்களை நீங்க தொடர்ந்து அன்பு செய்ய முடியுமா? And even though Jesus knew that Judas is going to betray him, he was ready to wash his feet in humility to show his love for Judas as well. யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசுவுக்கு தெரிந்த பின்னும் அவர் மற்ற சீடர்களுடைய கால்களை கழுவியது போல யூதாசுடைய கால்களையும் கழுவி தன்னுடைய தாழ்ச்சியை அவர் காட்டினார். இந்த நிகழ்ச்சி மூலமாக தன்னுடைய அன்பையும் அவர் வெளிப்படுத்தினார். Even though he knew he was ready to serve them as a slave in humility. அவர் அவர்களுக்கு ஒரு அடிமையை போன்று அவர்களுக்கு இந்த கால்களை கழுவி அவர் காட்டினார். And that same Jesus is saying to you and me, I love you to the end. My love is not conditional, it is one-sided love. நம்மிடம் அவர் சொல்கின்றார், எவ்வாறு நான் யூதாசை அன்பு செய்தேனோ அதுபோல நான் உங்களையும் இறுதி வரை நான் அன்பு செய்கின்றேன். என்னுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. என்னுடைய அன்பு ஒரு தலையானது. நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்று ஒரு தலை அன்பு என்று சொல்கின்றார். Many a times the devil puts into a mind that God does not love you. God loves you whether you do good or you're not doing good. God still loves you. His love is not depending on what you do. His love is totally on his love. அநேக நேரங்களில் சாத்தான் உங்களிடத்திலே ஆலோசனை சொல்லலாம், ஆண்டவர் உங்களை அன்பு செய்யவில்லை என்று. ஆனால் அப்படி அல்ல, ஆண்டவர் உங்களை அன்பு செய்கின்றார். நீங்கள் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அவர் தொடர்ந்து உங்களை அன்பு செய்கின்றார். அன்பு செய்வதுதான் அவருடைய குணம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So please remember God loves you. அதனால தயவு செய்து நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, கடவுள் உங்களை அன்பு செய்கின்றார். If you have failed in anything, it's because you have not understood God's love. நீங்கள் எதிலாவது தோல்வியுற்றால்
அது வேறு ஒன்றுமில்லை நீங்கள் ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரிந்து கொள்ளாததால் தான் I remember when I was studying in the seminary the priest gave us a teaching and he said the day you come to know and understand God loves you please go out and go and do as many sins as you can நான் செமினரியிலே படிக்கும்போது அங்கு அருள் தந்தை அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள் கடவுள் உன்னை அன்பு செய்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள் அதை தெரிந்து கொண்ட பின் நீ வெளியே சென்று உனக்கு எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ நீ செய்து கொள் என்று சொன்னார்கள் because the day you taste his love then you don't want to do any more sin எந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய அன்பை சுவைக்கின்றீர்களோ அதன் பின்பு நீங்கள் பாவம் செய்ய விரும்ப மாட்டீர்கள் praise the lord praise the lord let's take an example இன்னொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் there are three people மூன்று பேர் இருக்கிறார்கள் one person whom you love the most ஒருவரை நீங்கள் ரொம்ப அன்பு செய்கிறீர்கள் the second person you love 50-50 அடுத்த ஆளை 50% 50% அன்பு செய்கிறீர்கள் and the third person you don't love at all மூன்றாவது நபரை நீங்க அன்பு செய்யவே இல்லை you are in the office நீங்க ஒரு அலுவலகத்தில் இருக்கிறீர்கள் and let's say all the three people come to you and speak to you that they want you to do this work அந்த மூன்று பேரும் உங்களிடத்திலே வந்து எங்களுக்கு இந்த வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் the one whom you don't like யாரை உங்களுக்கு பிடிக்கவில்லையோ you will quickly say listen I got no time to do that work அவர்களை பார்த்து சொல்வீர்கள் sorry எனக்கு நேரம் இல்ல உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படி சொல்வீங்க the one whom you love 50-50 you will say let me give a try I will try to do it அந்த 50% மட்டும் அன்பு செய்றவங்களை பார்த்து சொல்வீங்க நான் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறேன் செய்ய பார்க்கிறேன் அப்படி சொல்வீங்க but the one whom you love the most what will you do நீங்க ரொம்ப 100% அன்பு செய்தவங்களை பார்த்து என்ன சொல்வீங்க you will not only do that work and you will say is that something more I can do அவங்க நீங்க என்ன செய்வீங்க இவ்வளவு தானா இத நான் செஞ்சு முடிச்சறேன் முடிச்சாச்சு இன்னும் ஏதாவது செய்யணுமா அப்படி கேப்பீங்க come on yes or no ஆமாமா let me give you a family example நான் ஒரு குடும்பத்தை மிச்சி ஒரு உதாரணம் சொல்றேன் the wife told the husband I just want you to go and bring some onions from the shop மனைவி கணவனை பார்த்து சொன்னால் நீங்கள் கடையில் சென்று கொஞ்சம் வெங்காயம் வாங்கி வாருங்கள் என்று the husband will say can't you see every day I'm going to work today is holiday let me rest you some கணவர் மனைவியை பார்த்து சொல்வாள் என்ன இன்று ஒரு நாள் தான் எனக்கு லீவு இப்போ பாரு என்ன வேலை செய்ய சொல்றேன் என்று சொல்வார் Praise the Lord. Praise the Lord. Just then the phone rings and his friend says, "Hey listen, can you just come over? I've got some work." He will dress up and go. அப்போது அவருடைய நண்பரிடத்திலிருந்து ஒரு டெலிபோன் கால் வருகிறது. வர சொல்லி எனக்கு வந்து ஒரு உதவி செய்வாயா என்று உடனே இவர் எழுந்து தன்னுடைய உடையை எல்லாம் மாற்றி கொண்டு கிளம்பி விடுவார். The wife will say when I told him to get onions he was tired he had no time and all that but when some of his friends said something he jumped and he went away na vengaya vaangittu varumbodhu vaangittu vara sollumbodhu ungalku neram illa aana avarku yaro oru nanbar koopitta odane avarku elumbi dress ella maati thulli kudichi avaru porar appdi solvinga I know you cannot understand because this doesn't happen in Nagarkoil it happens in Bombay உங்களுக்கு இத புரிஞ்சிக்கிட முடியாது ஏன் சொன்னா இது இங்க நடக்கல பாத்தீங்களா இது பாம்பேல நடந்துது you know when you love somebody you'll do anything for that somebody நீங்க யாரையாவது அன்பு செய்தீங்கனா கண்டிப்பா அவங்களுக்காக எதையும் நீங்க செய்வீங்க let me give another example நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் let's say a child is sick for 3 days ஒரு சின்ன குழந்தை 3 நாளா சுகம் இல்லாம இருக்குது now the mother will take care of the child day and night அந்த அம்மா இரவு பகலா அந்த குழந்தையை கவனிச்சுக்கிறாங்க come on even when the even if the mother is sleepy she'll still get up put that cloth wet cloth on the forehead of the child but not sleep but take care of the child அந்த அம்மா ராத்திரி தூக்கம் வந்தா கூட தூக்கத்துல எழும்பி குழந்தைக்கு காய்ச்சல் அடிச்சதுனா ஈர துணியை நெத்தியில போட்டுட்டு திரும்பவும் அந்த குழந்தையை கவனிச்சுக்கிறாங்க கரெக்ட் சரியா now that same mother is a nurse அதே அம்மா ஹாஸ்பிடல்ல ஒரு நர்ஸா வேலை பாக்குறாங்க now she is on duty அவங்க அங்க நைட் டியூட்டி அவங்களுக்கு இருக்குது and somebody else's child is sick யாரோ மற்றவருடைய ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குது same problem இதேதான் நல்ல காய்ச்சல் இருக்குது அவங்களுக்கு now will that
nurse stay 3 days and 3 nights doing for that child? அந்த வேற யாரோ ஒரு குழந்தை ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது நர்ஸ் வேலைக்கு அங்க இருக்கும்போது இப்படி 3 நாள் காய்ச்சல் அடிக்கும்போது இதே மாதிரி அந்த குழந்தையை கவனிச்சுப்பாங்களா? Because at home she is getting money, in the hospital the money is less, correct? வீட்ல அவங்களுக்கு அவங்க செய்யிறதுக்கு பணம் கிடைக்குது, ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் குறைவா கிடைக்குது. அப்படியா? At home did she get money? வீட்ல அவங்க இப்படி பாத்துக்கிறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறங்களா? But in the hospital is she getting money? மருத்துவமனையில உங்களுக்கு பணம் கிடைக்குதா? So is love the motivation or money the motivation? எது அவங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கின்றது, பணமா அன்பா? So when you are walking in love with somebody you can go beyond your capacity. நீங்கள் அன்போடு நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய திறமைக்கு அதிகமாகவே நீங்கள் உதவி செய்ய முடியும். Is it true? உண்மையா? So how do you know you love somebody? உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க இன்னொருத்தங்களை அன்பு செய்றீங்கன்னு சொல்லி? You will keep that person's word. நீங்க அந்த யாரை அன்பு செய்றீங்களோ அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். That's why Jesus said if you love me you will keep my word. அதனால் தான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் வார்த்தையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று. Look at what Jesus says. ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார் என்று கவனியுங்கள். Jesus says if anybody comes and says I love you Lord, I love you Lord, I love you Lord by words but does not keep his word, Jesus says I do not know you. ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், என்னிடம் வந்து ஆண்டவரே 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 என்று சொன்னாலும் என்னுடைய வார்த்தையை கடைபிடிக்காவிட்டால் நான் உன்னை அறியேன் என்று சொன்னார். Human love says please tell me no I love you then you love me. If you don't say I love you but you keep the word you don't love me. மனிதர் இயல்பிலே நீ என்னை அன்பு செய் நான் உன்னை அன்பு செய்கின்றேன், நீ என்னை அன்பு செய்யாவிட்டால் நான் உன்னை அன்பு செய்ய முடியாது என்று சொல்கிறோம். Human standard God's standard is so different. ஆண்டவருடைய தரம் அன்பு செய்யக்கூடிய அந்த தரமும் மனிதருடைய அன்பு செய்யக்கூடிய அந்த தரமும் வேறுபட்டது. The very moment you say love அன்பு என்று சொன்ன மாத்திரத்தில் it means everything that I have I want to give it to you. என்னிடம் இருப்பதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று தான் பொருள். For example John 3:16 says உதாரணமாக அருளப்பர் சுவிசேஷம் 3:16 இவ்வாறு சொல்கின்றது, God so loved the world கடவுள் இந்த உலகை மிக அதிகமாக அன்பு செய்தார், that he அதனால் what கடவுள் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் that he loved the God so loved the world that he அதனால் அவர் என்ன செய்தார், கடவுள் இந்த உலகை அதிகம் அன்பு செய்தார் அதனால் that he only son that he what என்ன செய்தார், that he what that he what gave. So when you say I love you it means I am ready to give. நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம், நான் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். Praise the Lord. Hallelujah. So Jesus loves us to the end. ஆண்டவர் இயேசு இறுதி வரைக்கும் நம்மேல் அன்பு கூர்ந்தார். Now go to chapter 13, John 13 verse 2. யோவான் 13:2. And supper being ended, the devil having now put into the heart of Judas Iscariot, Simon's son, to betray.